Hi friends, in the video Fusion 360 beginners ku useful ah irukum. In the video la unga screen la theriyra inda 3D model la dhaan eppadi create pannadhu nu paaka porom. Fusion 360 software use panni vaanga friends video ku la polam. Inda 3D model eppadi create pannadhukana diagram na description la kudukuren, poi download panninga. Inda diagram use panna dhaan nama 3D model create panna porom. Paathinaala theriyum inda diagram la basic ah or rectangle onnu varanji nama box aagunaale ஓரளவுக்கு இந்த 3D மாடலில் க்ரியேட் பண்ணுற முடியும். அவங்க லென்த்து 80mm கொடுத்துருக்காங்க, பிரெத்து 70mm கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிள் பாக்ஸோட ஹைட்டு 65 கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம பேசிக்கான ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதை க்ரியேட் பண்ணிட்டால் மற்ற பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 3D மாடலில் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இப்போ ஃபியூஷன் 360 போயிடுங்க. போய் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே நியூ டிசைன் ஒரு ஐக்கான் இருக்கும் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணி நீங்கள் நியூ டிசைன் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃபைல் செக்ஷனுக்கு போய் நியூ டிசைன் கொடுத்துக்கலாம். நியூ டிசைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் மேலே உங்கள் டூல்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் ஸ்கெட்சுன்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மூணு பிளேன் ஷோ ஆகும். அதில் நம்ம டாப் பிளேன் கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அது வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் தான் வரைய போகிறோம். அதுக்காக ரெக்டாங்கிள் ஐக்கான் க்ரியேட் செக்ஷனில் ட்ராப்டவுனில் ரெக்டாங்கிள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் கொடுத்துக்கலாம். இல்லை கீபோர்ட் ஷார்ட்கட் லெட்டர் ஆர் அடித்தாலும் ரெக்டாங்கிள் வரும். ரெக்டாங்கிள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம ரெக்டாங்கிள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் நீங்கள் சாதா 2 பாயிண்ட் ரெக்டாங்கிளோ 3 பாயிண்ட் ரெக்டாங்கிளோ யூஸ் பண்ணிங்கன்னா சென்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்ஸ்டெயின்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக நான் சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் கொடுத்துக்கிறேன். இதை நீங்கள் இங்கேயும் மாற்றிக்கலாம், இல்லை ரெக்டாங்கிள் செக்ஷன்லேயும் மாற்றிக்கலாம். சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் கொடுத்துக்கிறேன். ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் மவுஸை ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்று வரும். லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது நம்ம கரெக்டாக நம்ம கொடுத்துற டைமென்ஷனுக்கு மாற்றணும். டைமென்ஷன் கொடுக்குறதுக்கு நீங்கள் க்ரியேட் செக்ஷனில் ஸ்கெட்ச் டைமென்ஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை கியூஓ லெட்டர் டி கொடுத்தாலும் டைமென்ஷன் ஐக்கான் வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த சைடு கொடுக்குறேன். இது 80mm. நெக்ஸ்ட்டு பிரெத் 70mm கொடுத்துட்டு ஃப்ரீ ஸ்கெட்ச் நீங்கள் இங்கேயும் கொடுத்துக்கலாம், இங்கேயும் கொடுத்துக்கலாம். கொடுத்துங்க, ஹோம் வியூக்கு போய்க்குங்க. அப்போ உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம பாக்ஸாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. கீபோர்ட் லெட்டர் ஷார்ட்கட் இ, அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு ஃபேஸ் கிளிக் ஆகிடும். சப்போஸ் கிளிக் ஆகலைன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் பிளேன் ஷார்ட்டில் வச்சுங்க. டைரக்ஷன் ஒன் சைட், எக்ஸ்டன் டைப் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸுக்கு நம்ம 65 கொடுக்க போகிறோம். அதான் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறாங்க. நீங்கள் டிஸ்டன்ஸ் இங்கேயும் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த மெனுலேயும் கொடுத்துக்கலாம். டேப்பர் ஆங்கிள் நம்மளுக்கு தேவையில்லை. ஆப்ரேஷன் நியூ பாடி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே நம்மளுக்கு பேஸிக்கான ஒரு பாக்ஸ் ரெடி. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி மாற்ற போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த சைடை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த சைடில் கொடுத்துக்கிறத வச்சு நான் எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது மற்றதாக பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஸ்கெட்ச் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்கெட்ச் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வித்து வந்து 25 கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு கொடுக்கல, ஆனால் அதுக்கு பதில் 35 கீழே இருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒன்று வரையணும். ஃபஸ்ட்டு லைன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இல்லை கீபோர்ட் லெட்டர் ஷார்ட்கட் எல் அடித்தாலும் லைன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். லைன் கமாண்ட் ஓப்பன் ஆனோடனே இந்த பாயிண்டில் போய் நீங்கள் மவுஸை வச்சிங்கனாலே உங்களுக்கு ஸ்னாப் ஒன் ஆகும். கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி நீங்கள் இப்போயே டைமென்ஷன் கொடுக்க தந்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை லாஸ்ட்டாக கூட கொடுத்துக்கணும். நான் இப்போயே கொடுத்துக்குறேன், 25 கொடுத்துங்க. கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்லேருந்து திருப்பி எடுத்துருவாங்க. நம்மளுக்கு இது ஹைட் தெரியாது. இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கொடுக்கணும். பட் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே 20 கொடுத்துப்போம். அந்தோட வித்து கொடுத்துட்டு இங்கேருந்து அகைன் ஒரு லைன் ஒன்று வரைஞ்சுங்க. வரைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இது நம்ம இங்கேருந்து கட் பண்ண முடியாது. கட் பண்ணால் இந்த பாடியிலையும் கட் ஆகும். நம்ம க்ராஸாக கட் பண்ணணும். அதை நம்ம அடுத்த ஸ்கெட்சில் பார்த்துக்கலாம். இதை மட்டும் நம்ம கட் பண்ணணும். அதுக்கு இது 20mm தெரியும். இங்கேருந்து ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஃபேஸ் மட்டும் தனியாகுது நம்மளுக்கு. ஃபினிஷ் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிங்க. அதே எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கள். இந்த ஒரு ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். மவுஸை ஆப்போசிட் சைடில் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கட் ஆகும். இல்லை நீங்கள் கட் ஆப்ஷன் கொடுத்து கட் பண்ணிங்க. ஓகே கொடுத்துங்க.
இப்போ நமக்கு பேசிக்கான நம்ம ஆப்ஜெக்ட் ரெடி. பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கிராஸ் ஓவர் ஆகணும், இந்த ஸ்லாண்டா வரது. அதுக்கு நான் இந்த ஃபேஸ் வரைய போறேன். கிரே ஸ்கெட்ச் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அகைன் லைன் ஐக்கான் கிளிக் பண்ணீங்க. இப்போ நீங்க இந்த கார்னர் எடுத்துக்கோங்க, ஸ்னாப் ஆகும். இந்த கார்னர்ல இருந்து இந்த எங்கயாச்சும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் 38 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் 38. டைமென்ஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இந்த பாயிண்ட் 38 கிளிக் பண்ணிங்க. இப்போ இது உங்களுக்கு தனி ஃபேஸ் ஆகிடும். ஃபேஸ் ஸ்கெட்ச் கொடுத்துங்க. இப்போ அகெயின் எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 20 mm கொடுக்கணும். நான் -20 mm கொடுத்துருக்கேன், அதனால தான் கட் ஆகுது. இல்லைனா கட் ஆப்ரேஷனில் கட் கொடுத்துங்க. ஓகே கொடுக்குங்க. நம்மளுக்கு முக்கால்வாசி நம்ம டயக்ராம் ரெடி. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் தெரியல இந்த ஃபேஸ் கட் பண்ணணும். அது நம்ம அப்படியே கட் பண்ண முடியாது. அதுக்காக வேண்டி இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 35 ஒரு டைமென்ஷன் அதுக்காக கொடுத்துருக்காங்க. அது இங்கே இந்த சைட்லேருந்து இந்த இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரையாங்கிளில் ஒரு பாயிண்ட்டுக்கு. அதுக்காக நான் இந்த பிளேனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு கிரேட் ஸ்கெட்ச் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் வைக்கிறேன். கிரேட் ட்ராப் டவுனில் பாயிண்ட் ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கரெக்டாக அந்த கொடுத்த பிளேன் மேலே எங்கேயாச்சும் இடத்துல பாயிண்ட் வச்சுங்க. வச்சுட்டு அதுக்கு டைமென்ஷன் வந்து அவங்க 35 கொடுத்துருக்காங்க, அதை 35 கொடுத்துருங்க. ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு அந்த ஒரு பாயிண்ட் தான் தேவைப்படுது. ஏன்னா இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இன்னொரு பாயிண்ட் இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிளேன் கிரியேட் பண்ணால் தான் அதை நம்ம கட் பண்ண முடியும். மற்றபடி கட் பண்ணலாம். அது நம்ம கன்ஸ்ட்ரக்ட்லாம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது வரும். அதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் செக்ஷனுக்கு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த இதுக்கு தேவையான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிளேன் த்ரோ 3 points இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வெர்டிசஸ்னு கேட்கும் ஆப்ஷன். அது பாயிண்ட்ஸ் 3 points நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்கெட்சில் கொடுத்த இந்த பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃபார்ம் ஆன பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட். பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் ஒன்று நடுவில் வரது தெரிஞ்சிருக்கும். ஓகே கொடுத்துங்க. இப்போ நம்ம இதில் தான் ஒரு ஸ்கெட்சு வரைஞ்சி அது மூலிமா கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கிரேட் ஸ்கெட்ச் கொடுத்துங்க. இப்போ வரைஞ்ச பிளேனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லைன் கொடுங்க. கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்னாப் ஆகணும், ஸ்னாப் ஆகாது. அதுக்காக கிரேட் செக்ஷனில் ப்ரொஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இல்லை கீபோர்ட் ஷார்ட்கட் லெட்டர் பி கொடுத்துட்டு நம்ம செலெக்ஷன் ஃபில்டரில் வச்சு ஃபில்டரில் வந்து ஸ்பெசிஃபைடு என்ட்ரின் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நம்ம தேவையான 3 points மட்டும் கிளிக் பண்ணுங்க. இந்த பாயிண்ட், நெக்ஸ்ட் இப்போ வரைஞ்ச பாயிண்ட், நெக்ஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட். ஓகே கொடுத்துங்க. இப்போ லைன் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த 3 points ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துங்க. இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த கரெக்டாக இந்த ஃபேஸை கிளிக் பண்ணணும் வரைஞ்சதை, பட் உங்களால் கிளிக் பண்ண முடியாது. ஏன்னா க்ராஸாக இருக்குது, பாடி நடுவில் இருக்குது. அதுக்காக நான் பாடியை அன்சீன் பண்ணிக்கிறேன். அந்த ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் இந்த பாடியை மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன், ஃபேஸை மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாடி அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிட்டத்தட்ட ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். ஆப்ரேஷன் கட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3D பாடி ரெடி ஆகிடுச்சு. ஃபியூஷன் 360 யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ்லாம் ஒரு PDF-ஆக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 3D மாடலையும் இதை வரையிறதுக்கு தேவையான டயக்ராமையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.